ஆகாய தாமரை அருகில் வந்ததே, நாடோடி பாடலில் உருகி நின்றதே. ராஜாவுக்கும் அமரனும் நடுவில் ஒரு இளைய அமரன் வாய்ஸா இருக்கு உங்களுக்கு. கண்ண மூடிங்கிட்ட ஒரு ராஜா தான் வந்திருக்காரு போல இருக்கின்ற ஒரு ஃபீல கொடுத்தீங்க. சிங்காரி சரக்கு வந்து ஜாலியா பாடுற ஒரு பாட்டு. சரணத்துல ஒரு சங்கதி ஒன்னு வச்சிருப்பாரு, சாராய குடிச்சாக்கா சங்கீதம் தினவரும். என்னோட அதுக்கு மெயின் காரணமே உங்க மியூசிக் தான் அப்படிங்கும் போது அவரு சொன்னாரு, புத்தம் புது காலை பொன்னிற வேளை தரணம்ல அந்த மனதின் ஆசைகள். ஃபர்ஸ்ட் நான் பாடுறச்சே அது ரொம்ப பிரைட்டா பாடியிருந்தேன். தானுக்கு மேம் பாடினதை கேட்டிருக்கியா? அந்த மாதிரி எனக்கு வேணும். அதுக்கப்புறம் நீ சரியா பாடல வேற சிங்கர் மாத்திடுவேன். சரி, உங்க நாலு பேர்ல வந்து இந்த மாதிரி ராஜாவுடைய பயங்கர இன்ட்ரின்சிக் வேல்யூ ரொம்ப இருக்கிற சாங்ஸ் பாடும்போது கண்ணை மூடிக்காம யாரெல்லாம் பாடுவீங்க? அப்படி இல்ல, எல்லா பாட்டு கண்ண மூடிடும். இல்ல இல்ல, நான் சில பேர் பாடும்போது காதை மூடிப்பாங்க ஆடியன்ஸ், அது வேற. அதுக்கு அது சொல்லுங்க. இசை கிளிட்ஸ் ரசிகர்களே வணக்கம். நான் இந்தியா கிளிட்ஸ்னு சொல்ல மாட்டேங்க. இளையராஜா பத்தி பேச போறோம். இளையராஜா எப்படியாவது ஒரு இன்டர்வியூ கூப்பிடணும் தான் பார்த்தோம், பட் அது அவர் அவ்வளவு ஈஸியா வர மாட்டார். பட் அவருடைய மியூசிக் எங்க வேணா வரும் இல்லையா? ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனேன்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. ப்ளஸ் வந்து ராகம் என்ன தாளம் என்ன அறிஞ்சா நான் பிறந்தேன்னு ஒரு பக்கம் சொல்கிறாரு. அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது, பட் மியூசிக்கை வந்து புரியாத ஆளே கிடையாது. இசை திலகங்கள் சில பேர் உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென், நட்ராஜன், அந்த மாதிரி சிங்கர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த சிங்கர்ஸ் வந்து பாட்டளவுலேயே இளையராஜாவை எப்படி ரசிக்கிறோம், எப்படி இன்ஸ்பிரேஷனாக இருக்கார் அப்படின்றத சொல்ல போகிறாங்க. ஸ்ட்ரெயிட்டவே ஒரு க்வெஸ்சன் நாலு பேருக்கு என்னென்னா, இளையராஜா அப்படின்னோடனே எப்படிங்க சொல்கிறது, எவ்வளோ போட்டிருக்கார் சாங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டண்ட்டாக மைண்டுக்கு வந்து ஒரு பாட்டு பாடுறீங்க, நவராத்திரிக்கு போகிறீங்க, இந்த பாட்டை பாடுங்கன்னா எந்த பாட்டை பாடுவீங்க? ஜனனி ஜனனி ஜஹம்னி யஹம்னி ஜஹத்காரணினி பரிபூரணினி ஜஹத்காரணினி பரிபூரணினி ஜஹத்காரணினி பரிபூரணினி ஜனனி ஜனனி ஜஹம்னி யஹம்னி ஜனனி 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 ஜனனி. ஃபென்டாஸ்டிக் ஸ்டார்ட் அண்ட் வர்ஷன், ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட இளையராஜா ரேஞ்சியை டச் பண்ணுறீங்க. கண்ணு மூடிங்கிட்ட ஒரு ராஜா தான் வந்திருக்கார் போல இருக்கின்ற ஒரு ஃபீலை கொடுத்தீங்க. ஸோ சத்யபிரகாஷ் அந்த டைப்லேயே அம்மா என்று அழைக்காதர்கள் கிட்டத்தட்ட அந்த டைப் தான் இல்லையா? அது இல்லை உங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று. அபிராமி சிவகாமி கருமாரி மகமாய் திருக்கோவில் தெய்வங்கள் நீதானம்மா, அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா. ஈரைந்து மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும் பாடு அறிவேனம்மா. ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கு இங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. சூப்பர் சத்யபிரகாஷ். அதாவது எஃபர்ட்லெஸ்ஸாக எப்படி ஒரு பாட்டை பாடுறதுன்னா, சில பேர் பார்க்கும்போது நமக்கே ஒரு ஸ்ட்ரெயின் வந்து இவ்வளோ கஷ்டமாக பாட்டு பாடுறது அப்படின்னு தோணும். அவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக பாடுறீங்க, ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கூட எடுத்துக்கல. பிரில்லியன்ட், ஃபென்டாஸ்டிக். அனிதா, உங்கள் மைண்டுக்கு அந்த டைப் ஆஃப் சாங்ஸ் வருதா இல்லை வேறு ஏதாவது ஒரு பாட்டு? ஐ திங்க் மெலடி தான் பாட போகிறீங்கன்னு நினைக்கிறேன். முகத்துடைய சாந்தத்தை பார்த்தா இளையராஜாவுடைய மெலடி ஒன்று ஓடின்னு இருக்கு உங்கள் மைண்ட்லன்னு தெரியுது. இந்த டைப்பில் இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் ஓகே. உன்னை விட இந்த உலகத்தில் ஒசந்தது ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. உன்னை விட இந்த உலகத்தில் ஒசந்தது ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லை.
வாக்குப்பட கிடைச்சா விருமாண்டி சாட்சி சொல்ல சந்திர வருவாண்டி சாதிசனும் எல்லாம் அவன் தாண்டி கேட்டவரும் உடனே தந்தாண்டி என்னை விட உன்னை சரி வர புரிஞ்சிக்க யாரும் இல்லை எவளும் இல்லை உன்னை விட உங்களை விட சிறந்தவங்க யாருமே இல்லை இந்த பாட்டை பாட. சூப்பர் பிரசன்னா இப்போ வெயிட் பண்ணிக்கிறார். மூணு பேர் இந்த ஜானரில் சூஸ் பண்ணிட்டாங்க, நம்ம எப்படி இவங்களை அவுட் வீட் பண்ணலான்னு பிரசன்ன உங்கள் மைண்டில் என்ன பாட்டெலாம் ஓடிச்சு? ஒரு ரெண்டு பாட்டு கண்டிப்பாக ஓடி இருக்கும் மைண்டில்ல. ஸோ உங்கள் சாய்ஸ் என்ன? அன்பே வாருகிலே என் வாசல் வழியிலே உல்லாச மாளிகை மாளிகை எங்கே என் தேவதை தேவதை நீதானே வேண்டும் என்று ஏங்கினேன் நாள்தோறும் முள்ளின் மீது தூங்கினேன். கிளிப்பேச்சு கேட்கவா நினைக்கிறேன். மம்முட்டி என் கனகா இல்லை ஜேசுதாஸ் பண்ணு பாட்டு. இளையராஜான்னு சொன்னோடனே அவர் அவரை சிங்கிளாக தனியாக வித் செட்ஸும் அப்பார்ட் ஃப்ரம் தி அதர் சிங்கர்ஸ்ன்னு பார்க்கும்போது சத்யபிரகாஷ், வாட் இஸ் தட்? இஸ் தட் டியூன் வெரி ஈஸி வெரி கேட்சி ஆர் வாட் இட் இஸ்? அது ராகம் பேஸ்டாக இருக்கிறதுனாலயே எதில் ஃபர்ஸ்ட் அப்பீல் கிடைக்குது உங்களுக்கு இளையராஜா பாட்டு? எனக்கு தெரிஞ்சு சோல். ஓகே, லைஃப். ஏன்னா மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் வந்து அவர் எவ்வளோ டெக்னிக்கலாக வந்து அதில் பாட்டு அவர் போட்டிருந்தாலும் மியூசிக் தெரியாதவங்களுக்கு கூட அது போய் ரீச் ஆகுதுல்ல. ஸோ அந்த சோல் தான் எனக்கு வந்து புத்தம் புதுக்காலையா இருக்கட்டும், அது நம்மளே நினைச்சுக்க முடியும். அது ஒரு கார்த்தால வர சாங் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப வளையோசை எடுத்தோம்னா அந்த ஓபனிங்ல அந்த ஒரு பிரீசினஸ் அது கேட்டாலே ஓகே இது இந்த மாதிரி ஒரு செட்டப்ல தான் இருக்கு. நீங்க சொன்னதால சொல்லிட ராஜாவே சொன்ன ஒரு விஷயம் என்ன சொன்னாருன்னா, வளையோசை கலகல வந்து நதிங் பட் விண்ட்ல போட்ட பிட்ஸ்ல அது ஒரு பிட்டா தான் போட்டிருக்காரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல. அதை கேட்ட உடனே கமல் ஆயில்ல சார் எனக்கு இது ஓணும் அப்படின்னு சொல்லி சத்யால அதை பாட்டா போட்டு அது பாட்டா மாறி இருக்குது. போவேன் அங்கே ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ்லாம் போட்டிருக்கோம், நாங்கள் கீழே லெட்டும் ட்ரை சிஎன்லாம் போடுவோம், இந்த மாதிரி காமெடி நிறைய நடக்கும். ஸோ இதெல்லாம் மைண்டில் ஓடும். அப்போது உங்களுக்கு அந்த மாதிரி நாஸ்டாலஜிக்காக என்னெல்லாம் ஞாபகம், ஏதாவது ஒரு பாட்டு கேட்டால் ஞாபகம் வருமா? சார் நெஞ்சுக்குள்ளேனாருன்னு சாங்லாம் கேட்கும். நெஞ்சுக்குள்ளேனார் அது பொன்னுமணி. எஸ், ஓகே. ஏன்னா நானும் அதான் ஃபீல், நீங்கள் சொன்ன அதே தான். ஏன்னா இப்போது அவரோட சாங் கேட்டால் உடனே ஒரு நாஸ்டாலஜியாக ஒரு ஃபீல். ஆமாம் ஆமாம். அந்த பழைய ஞாபகங்கிறத மட்டும் இல்லாமல் அந்த டைமில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்தா கூட மேபி அவரோட ஆர்கெஸ்ட்ரேஷன் அண்ட் அவரோட ஃபீல் ஆஃப் த சாங் வந்து ஒரு காதலர்களாக மாற்றுறதுக்கு நிறையா சான்சஸ் இருந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதை நான் அவரோட பர்த்டே அன்றைக்கி நான் அவர்கிட்ட ஓப்பனாக சொன்னேன் ஆக்சுவலாக. ஓகே ஓகே சார், இந்த மாதிரி நான் எனக்கு லவ் மேரேஜ் நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன், என்னோட அதுக்கு மெயின் காரணமே உங்கள் மியூசிக் தான்ற மாதிரி சாட்சி கையெழுத்து வந்து சாட்சி கையெழுத்து அவரோட மியூசிக் காட்சி கையெழுத்து அப்படிங்கும்போது அவர் சொன்னார் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எம்எல் தப்பு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன். சூப்பர் சூப்பர். ஸோ அந்த மாதிரி அவரோட இசை வந்து நிறைய ரொமான்ஸ் அப்படின்னு. ஓகே, ரொமான்ஸுக்கு அவர் அவர் ஒரு ப்ரூஃப் மாதிரி வந்தார். ரொமான்ஸ் மாதிரி வந்தார் அவர் மியூசிக்கில். எஸ், ரொமான்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் அந்த சில சோக விஷயங்கள்லாம் கூட. இல்லை இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சில பிரிவுகள்லாம் அதுக்கப்புறம் அந்த சாங் கேட்கும்போது கண்டிப்பாக அது தாங்க முடியாமல் அந்த ஞாபகம் வந்துடும். எப்படி உங்களுக்கு சந்தோஷம் ஞாபகம் வந்துச்சு அந்த மாதிரி? ஸோ வெர்ஷன் வந்து உங்களுடைய வெர்ஷனுக்கு போகிறோம். இப்போ இந்த ரொமான்ஸ் ஃபீல், இந்த சோகம், சந்தோஷம், பயங்கர கிக்காக இருக்கிறது, அது போடாத மூடே கிடையாது. ஏன்னா அந்த பக்கத்து ரூமில் ஒரு ரீரெக்கார்டிங் நாயகன் வந்து போயிட்டுருக்குன்னு வச்சிங்களேன், இங்கே நான் சொல்லுவேன் என்ன சீன் அவ்வளோ அந்தளவுக்கு வெறிய எனக்கு இளையராஜா மேலே. உங்களுக்கு எந்த எமோஷன் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகும், இல்லை என்ன டக்கு நாஸ்டாலஜிக் என்ன வரும் எந்த பாட்டில்? வெயில் விழுந்துன்னு சாங், அலைகள் ஓய்வதில்லை. அலைகள் ஓய்வதில்லை, ரைட் ரைட். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது ஒரு ஆரோகணம் மாதிரி. அது மியூசிக்கலாக சொல்ல போனால் we want to just get a vision of your love.
சொல்லிட்டு அந்த ராகத்துல வெறும் ஆரோகணத்துல அவ்வளோ ஃபீல் இருக்குன்னு காட்டி கொடுத்த ஒரு விஷயம் அது. எல்லாருக்கும் மியூசிக் லிசனர்ஸ்க்கு ஒரு மியூசிக் கம்போசரா அவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றத வந்துட்டு எல்லா பாட்டுக்கும் எல்லா ராகத்துக்கும் என்ன ஆரோகண அவரோகணும்னு எல்லாரும் கேட்பாங்க. அது தோடியா ஆரோகண அவரோகணம் பாடுங்க அப்படி சொல்லுவாங்க, கல்யாணியை பாடுங்க அப்படி சொல்லு. ஆனா சுத்த தன்யாசின்னு ஒரு ராகத்துக்கு ஒரு ஆரோகணம் அவரோகணத்திலேயே அவ்வளோ ஃபீல் இருக்கு, ஒரு கம்ப்ளீட் ரொமான்ஸ் உடைய ஃபீல் இருக்கு. சீழியில் வீழ்ந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்த பொழுதில் வந்துவிடு, அலைகள் உரசும் கரையில் இருப்பேன் உயிரை திருப்பி தந்துவிடு, விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. சூப்பர் சூப்பர் சத்யபிரகாஷ். கண்ணில் தண்ணி வந்துடுது இந்த பாட்டை கேட்டால். இப்போ ரொமான்ஸ்லேருந்து கண்ணில் தண்ணி வரும், சம்டைம்ஸ் லவ் ஃபெயிலியர் கூட கண்ணில் தண்ணி வரும், அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கா? விச் பிரிங்ஸ் அ டியர் இன் யுவர் ஐஸ் ஒரு ஒரு எனி சாங் தட். நிறைய பாட்டு இருக்குது அந்த மாதிரி. சம்டைம்ஸ் அது ரொம்ப சோகமான சுச்சுவேஷன் கூட இருக்காது, பட் ஸ்டில் அந்த அந்த பாட்டு பாட்டோட சோல்னால நீங்கள் சொன்னதுனால அந்த பாட்டு கேட்கும்போது நமக்கே தெரியாமல் அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. இந்த சின்ன தாயவள் பாட்டு ரொம்ப, அந்த படம் பார்க்கும்போதும் சரி அந்த பாட்டு சூப்பர். அந்த பாட்டு எனக்கு செம்ம லீடு கொடுத்தீங்க. ஏன்னா அதை வந்து ஏதோ ஒரு டைம் கன்ஸ்டன்ட் இருந்து அவர் மணிரத்னம் டைரக்டர் வந்து அவர் பிரேக்ஃபாஸ்ட் ஏதோ முடிச்சுட்டு வரத்துக்குள்ள இந்த பாட்டை போட்டு காமிச்சோடனே ஸ்டன் ஆகி போனார்னு கேள்விப்பட்டேன். இந்த பாட்டுக்கு தான் நீங்கள் சொல்கிற தளபதி சாங்கு தான் அந்த பாட்டு. நீங்கள் பாடுங்க பார்ப்போம் எப்படி இருக்கும். இவங்க பாடணும் அனிதா பாடுங்க, நீங்கள் அந்த பாட்டு. சின்ன தாயவள் தந்தராசாவே, முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே, சொல்லவாரோ நம் சொந்தங்கள் யார் யாரோ, உந்தன் கண்ணில் ஏந்தான் நீரோ சின்ன தாயவள் தந்தராசாவே, முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே. ஃபண்டாஸ்டிக். அண்ட் ஒரு ராஜா இஸ் அன் என்சைக்ளோபீடியா. அவர் வந்து ரேரான ராகாஸ்லாம் டச் பண்ணுவார். எங்கேருந்து ஒரு ராகத்துலேருந்து இன்னொரு ராகாக்கெலாம் போவார், ரொம்ப ஈஸியாக போவார் ட்ராவல் அப்படின்லாம் சொல்கிறச்ச பாஸ், உங்களுக்கெல்லாம் வந்து எதை எதை சிங்கிள் அவுட் பண்ணி சொல்லுவீங்க? என்ன மாதிரி கம்போசிங் விச் இஸ் வெரி டஃப்? நார்மலான ஒரு கம்போசரெல்லாம் யோசிக்க முடியாது இந்த மாதிரி அப்படின்லாம் சொல்கிறாங்களே. கவாசி எல்லாமே அப்படி, கவாசி அப்படி தான். சம்டைம்ஸ் இட் லுக்ஸ் வெரி சிம்பிள், எங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்குது டியூன், அதுக்குள்ளே பயங்கர காம்ப்ளிகேஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்காரி சரக்கு வந்து ஜாலியாக பாடுற ஒரு பாட்டு. ஆமாம், சிங்காரி சரக்கு நல்ல சரக்கா சரணத்தில் ஒரு ஒரு சங்கத்தை ஒன்று வச்சிருப்பாரு, யாராலுமே பாட முடியாது. சாராய குடிச்சாக்கா சங்கீதம் தானா வரும், அப்படிலாம் இருக்கும் அந்த 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 ஒரு சிக்ஸ் எயிட் டெம்போல இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் வச்சிருப்பாரு. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு விஷயம் கட்டியே பண்ண முடியாது, குடிச்சா எடுப்போம். கரெக்ட் கரெக்ட். தண்ணி தொட்டி அதே மாதிரி தான். என் ஃப்ரெண்டு ஸ்ரீதர் ஒரு யூஎஸ்ல இருக்காரு, அவன் வெறிய இளையராஜாக்கு இந்த பாட்டு ராஜா போட்டுல ஹெட்ஃபோன்ஸ் அப்படி தலையில் சொல்லிட்டு இப்படிலாம் போயிட்டு இருப்பான். அங்கே எப்படி போகிறது பேர், இங்கே பேர், இங்கே பேர், இப்படிலாம் போயிட்டு இருப்பான். என்னடா என்னடா பார் பார் பார், அங்கே பேஸில் ஒன்று போயிட்டு இங்கே ஒருத்தர் பேசுகிற மாதிரி போயிட்டு இருப்பாருமா, மிரட்டி கற்றுக் கொடுத்தான் இளையராஜா பாட்டெலாம். அதில் தான் பயங்கர வெற்றியா, பயங்கர ஃபேன் ஆன அவருக்கு. வர்ஷன் வந்து எனி அதர் திங் ரேர் ராகாஸ் சூஸ் பண்ணுறாரு இல்லையா பாட்டுக்கு, அந்த டைப்பில் உங்களுக்கு ரொம்ப அப்பீலான பாட்டு அப்படி? அதாவது கம்போசிஷன்ஸில் ஒரே ஃபார்ம்லாம் இல்லாமல் நிறைய ஃபார்ம் அப்போவே கொடுத்துருந்தார். அதாவது எந்த படம்னா நான் பார்க்கும்போது சங்கீத ஜாதி முல்லைன்னு ஒரு சாங்கு, அதில் டைலாக் வர்றது, ஜதி வர்றது, அந்த மாதிரி போல்ஸ் கொன்னக்கோல் வர்ற மாதிரியும் ஃபீலே மாறி மாறி போகிறது. ஃபஸ்ட் ஆரம்பிக்கும்போது ஒரு ராகம், அப்புறமா உள்ளே போய் வேறு ராகத்தில் போனாலும் அதுலேயும் வயலின்ஸ் ஆர்கெஸ்ட்ரேஷன் மாதிரி ஒன்று பண்ணுறது, எல்லாமே டோட்டலாக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மியூசிஷியன் படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற ஒரு அளவோடு கரெக்டாக ஃபுல்லாக கொடுக்க, ஓவர் ஃப்ளோவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது. ஒரு கம்போசருடைய டியூட்டி என்னமோ அவர் அதை டெடிக்கேட்டடாக
என்ன சிச்சுவேஷன் சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக கம்ப்ளீட் மியூசிக் டைரக்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் அவர் தான். ஸோ அதனால் அந்த பாட்டுக்கு அந்த கேரக்டர் வந்து அந்த பிளைண்ட் வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணுவான், அவனுக்கு என்ன இருக்குது அந்த ஒரு நாள் லைன், அந்த பாட்டில் ஒரு நாள் லைன், சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் வந்தும் பார்வையில்லை பாவையில்லை, ராகங்கள் இன்றி சங்கீதமில்லை, சாவொன்றுதானம் காதல் எல்லை, என்னாதமே வா சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை. கண்டிப்பாக இளையராஜா கண்ணியா ஒரு நாள் த்ரோட்டில் ப்ராப்ளம்னு உங்களை தான் பாட சொல்ல போகிறாரு. அல்ல, இந்த தென்றல் வந்து தீண்டும் பாட்டு கேட்கும்போது நீங்கள் சீன் பார்க்கலன்னா நாசரே பாடுற மாதிரி இருக்கும், அவருக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக செட் ஆகும் அந்த வாய்ஸில். அந்த கம்போசிங் பற்றி கூட அவர் சொல்லியிருந்தார் நாசர் ஒரு இன்டர்வியூவில், என்கிட்ட வந்து நீ போய் சாப்பிட்டு வாப்பா நான் போட்டு வைக்கிறேன்னு இல்லை சார், இது யூத்துக்கு சார் அப்படின்னு சொன்னோடனே அந்த தந்திர தந்திரதானே ஆரம்பித்தோடனே கண்ணில் தண்ணி வந்து விக்கி விக்கி அழுதேன் அப்படின்னாரு. இந்த ஃபீலை வந்து எந்த மியூசிக் டேரக்டர்லையும் கொண்டு முடியாது அப்படின்னு தோணுது. ஸோ அனிதா, சம்டைம்ஸ் இஃப் யூ கெட் நர்வஸ் அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அது வரல, என்ன ராஜா எதிர்பார்க்குறது அங்கே அந்த ஸ்டுடியோ போனாலே எல்லாம் ஒரு சிங்கரை பாட வச்சு அதுக்கப்புறம் இட் வாஸ் ஒரு காலேஜ் கேர்ள்ஸ் பாடுற ஒரு சாங். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மூணு பேர் வீடு தட் சாங் சோலோ பாட வச்சாரு. ஸ்வல்ப சவுண்டு ஜாஸ்தி மாடு தும்ப ஒல்லே சாங் இது, அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் சாங் சூரியகாந்தின்னு ஒரு படத்துக்காக. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் டூயிங் லாட் ஆஃப் சாங்ஸ். பாட்டை பாடி முடிச்ச உடனே அப்ரிசியேஷன் அவ்வளோ ஈஸியாக விட்டு வந்துடுறது அவர் எஸ்பிவியே நான் ஒரு பாட்டு தான் பாராட்டிருக்கேன் இன்டர்வியூவில். அது மாதிரி வருமா அப்ரிசியேஷன் வருமா? அப்ரிசியேஷன் இப்போ ஆக்சுவலி நான் புத்தம் புது காலை மேகா படத்துக்காக. ஆமாம் ஆமாம் சாங், அது டெஃபினட்டாக ஒரு பிளெஸிங். ப்ளீஸ் ஃபோர் லைன்ஸ் எல்லாம் ஈகராக இருப்பாங்க அந்த பாட்டு நீங்கள் சொன்ன உடனே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாட்டுன்னு எனக்கு சொல்கிறச்சு எனக்கு பயம் தான் ஜாஸ்தி இருந்தது. ஆல்ரெடி வந்த சாங், ஒரு எவர்கிரீன் கிளாசிக், ஜானகி மேம் பாடின பாட்டு. ஸோ வி கனாட் அதை இமிட்டேட் பண்ண முடியாது. நான் அந்த சாங் ஜானகி மேம் போகிறோன்னு இருக்கும். அதுக்கான ஒரு விஷயமும் கம்மியாக கூடாது, ஏன்னா ஆல்ரெடி வந்த பாட்டுங்கிறது. ஓகே ஓகே, பயம் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பாடுறச்சே ராஜ சார் வந்து கேட்டுட்டு சரணம் இல்லை, அந்த மனதின் ஆசைகள் ஃபஸ்ட்டு நான் பாடுறச்சே அது ரொம்ப பிரைட்டாக பாடியிருந்தேன். ஸோ ஜானகி மேம் பாடினது கேட்டிருக்கியா? எவ்வளோ எவ்வளோ அது போகிறதே தெரியாதுல்ல, அந்த மாதிரி எனக்கு வேணும். அதுக்கப்புறம் நீ சரியாக பாடல ஃபுல்லாக பாடி திருப்பி, இல்லைன்னா வேறு சிங்கர் மாற்றிடுவேன். தினந்தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும் என்னாலும் ஆனந்தம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அதை இப்போ அந்த அபூர்வ சோழ அந்த பிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா அது நிறைய பேர் காலர் டோன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் முத முதல்ல நெஞ்சத்தை கிள்ளாதேன்னு ஒரு படம் எனக்கு ரீரெக்கார்டிங்னா என்னன்னே தெரியாது. ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் ஒவ்வொரு சீன்லேயும் கண்ணில் தண்ணி வருதுன்னா பின்னாடி மியூசிக் கவனி. இதே ரீரெக்கார்டிங்காக பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக பார்த்தேன். உங்களுக்கு ஸ்டாண்ட் அவுட்டா பேக்ரவுண்ட் பிட்ஸ் அப்படின்னா எது மைண்டில் வரும் எந்த படம் இளையராஜா? அது எனக்கு தளபதி. தளபதி தளபதி நாயகன் எல்லாருக்குமே டக்குன்னு அது தென்பாண்டி சீமையிலே அந்த இங்கிலாந்து அதில் அந்த மாஸ்க் கிட்ட நிற்கும் போது ஐயோ டாப். எல்லாமே பிடிக்கும். இருந்தாலும் அந்த ஆன் பாம்ல நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆவேன். அது பார்க்கும்போது கண்டிப்பாக கண்ணில் தண்ணி வந்து பிரில்லியன் பிரில்லியன். ஸோ நாயகன் நீங்கள் சொன்ன மாதிரி சத்யபிரகாஷ் வேற வேற என்னெல்லாம் பிட்ஸ் வேற எதெல்லாம் படங்கள் மைண்டுக்கு வரும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு சொன்ன மௌன ராகம் கூட அந்த அது வந்து ரொம்ப அதுலேயே ஃபாஸ்ட் டங் டங் டரங் டங் டங் டரங் அதே ஃபாஸ்ட்ல அதே அதே டியூன் பட் அந்த ஜாலி ஃபீல்லையும் அதே டியூன் வரும். ஓகே ஓகே, அந்த விசில் மாதிரி ஒரு இதில். ஏன்னா காமெடி வந்து காமெடி வெறும் டைலாக் ஓரியன்ட் தான் நம்ம ஊரில்,
அதுலேயும் வந்து முத்திரையை பதிக்கிறதுன்ற இந்த கரகாட்டக்கார அந்த பிட் வருது பார்த்தீங்களா, அது நீங்கள் அக்னி நட்சத்திரம் பார்த்தீங்களா பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அதில் விகேஆர் ஜொல்லுவிட்டுன்னு போகிறது தெரியுமா, ரூம் ரூமாக ஒருத்தராக மாறுவாங்களே டன் 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 டர ரன் டன் டன் ஒரு பிட் ஒன்று வரும். ஸோ ராஜா வந்து காமெடிக்கும் தனியாக ஒரு தீம்ஸ் வச்சுருப்பாரு. வேற என்ன இப்போ லேட்டஸ்ட் அதுக்கப்புறம் வந்த பீரியடில் வந்த படங்கள் ஃபார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது நீதானியன் பொன் வசந்தம் கூட ஃபுல் அண்ட் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா பாடல்களில் கூட நம்ம பாட்டு நம்ம பாடுறோம் இல்லையா, பாட்டு பாடும்போது கூட சேர்ந்து அந்த இன்டர்லூட் வரும்போது அதையும் சேர்ந்து பாடும். இந்த ராஜராஜ சோழன்லாம் வரும்போது அது ஃபுல்லா அந்த பாட்டு கூட பாடும்போது நடுவில் இன்டர்லூட் அதையும் அதுவும் சும்மா இருக்காது, வாய் கூட பாடிட்டே இருக்கும். இளையராஜாவே கம்போஸ் பண்ணி எவ்வளோ பாட்டு கேட்டிருந்தா கூட சிலது வந்து இந்த காமன் மேனுக்கு பாடுறது கஷ்டம். சில பேர் இந்த ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சு இருக்கு பாருங்க, நாலாவதுல நிறுத்துக்கும் எல்லாருக்கும் அதில் வந்து ரொம்ப கஷ்டம். அது அவரே பாடின சொர்க்கமே என்றாலும் இருக்குல்ல, ஊர் விட்டு ஊர் வந்து அதில் கூட ஒரு மூணாவது நாலாவதுலேயே நீ எல்லாருக்கும் வாங்கிக்கும். சைலண்ட்டாக வால்யூம் எல்லாம் குறைச்சி ஃபாஸ்ட்டாலாம் பாடுவாங்க, நான் பார்த்துருக்கேன். எனக்கு என்னென்னா அந்த சேலஞ்சாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாட்டை நீங்கள் பாடிங்க. ஒன்னு நினைச்சாலும் ஒரு மூணாவது நாலாவதுலேயும் ரொம்ப கஷ்டம், பெரிய சேலஞ்ச். ஸோ அதில் யார் ஃபஸ்ட் ரெடி அந்த டஃப் சாங் பாடி காமிக்கிறது. ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சே நானும் சிரிச்சே தங்கமே ஞான தங்கமே, அந்த வானம் அழுதாத்தான் இந்த பூமியே சிரிக்கும், நரநாரதா நம்ம வாழ்க்கையும் இருக்கும், உணர்ந்தேன் நான் உன்ன நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சே நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. உணர்ந்தேன் நான் உணர்ந்தேன் நான் அது எவ்வளோ டிஃபிகல்ட் உணர்ந்தேன். ஓகே, இளையராஜா வந்து சொல்லுவாங்க இவ்வளோ அக்காம்பனிமெண்ட்ஸ் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் ஒரு வயலின் ராங்கா வாசையோட கரெக்டாக பிடிச்சிருவாருன்றாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சிங்கர் ரொம்ப ஈஸியாக பிடிச்சிருவாங்களா, அந்த சங்கதியில் எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் பண்ண கூட கரெக்டாக ஸ்பாட் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக பண்ணுவோம். நீங்கள் பாடுறீங்களா ராஜாவுக்கு? ஆ பாடுக்கேன். எந்த சாங் பண்ணீங்க? நான் இப்போ பாலாசார் அவருடைய படம் இப்போ தாரத்தை பட்டைகளை பாடுறேன். அடியை தான் வாங்கினீங்களா? இல்லை இல்லை, பாலா சார் படம்னு சொன்னீங்களா கேட்டேன். இல்லை இல்லை, அவருக்கு ஆக்சுவலி பிடிச்சது, நான் கொஞ்சம் எஸ்கேப் பண்ணேன். ஐயோ எஸ்கேப். ஓகே, அது என்ன பாட்டு? பாருருவாயன் திருவாசகம். ப்ளீஸ் ப்ளீஸ், அது ஒரு நாலு லைன், நாலு லைன். ஹவு டஃப் வாஸ் இட்? அதை முதல்ல சொல்லுங்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ராஜா சார். முதன் முதலாக வந்து பாலா சார் அவள் தான் வந்து வாய்ஸ் டெஸ்ட் கூட்டிகிட்டு போனார் ராஜா சார்கிட்ட. இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது, கிளாசிக்கல் பேஸில் இருக்கும், திருவாசகம் லைன்ஸில் இருக்குது, புது சிங்கர் பாடணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். நாளைக்கு வாங்க 7 மணிக்கு வந்துருங்க காலையில், வாய்ஸ் டெஸ்ட் இருக்குது, ஓகே ஆச்சுன்னா அந்த பாட்டு நீங்கள் பாடலாம்னு சொன்னேன். ஸோ அவர் முன்னாடி பாடியெல்லாம் காமிச்சு ஓகே பண்ணி, இந்த பாட்டு எஸ்பெஷலி நார்மலாக எப்படி நடக்கும்னா சார்கிட்ட பாடி காமிச்சிருவோம், கரெக்ஷன் சொல்லிவிடுவார், அப்புறம் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவோம். ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு அவர் மறுபடியும் வந்து கரெக்ஷன்ஸ் எதாவது இருந்தானா அது ரெக்டிஃபை பண்ணார். ஆனால் இந்த பாடல் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த பாட்டு வேறு யாரும் ரெக்கார்ட் பண்ண வேண்டாம், நானே வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இன்ஃபேக்ட் அந்த பாட்டு ட்ராக் நாங்கள் ரெண்டு பேரும் தான் பாடினோம். ஓகே, பாடும்போது ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் சேஞ்ச் பண்ணி இப்படி வச்சுக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம், அந்த மாதிரி வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதை பார்க்கும்போது சில பேர் கையில் விப்பு வச்சு நான் சொன்னபடி தான் அப்படின்னுவாங்களே, அந்த மாதிரி இல்லைல்ல? இல்லை இந்த பாட்டுக்கு வந்து அந்த மாதிரி அவர் பண்ணலை. ஓகே, இந்த பாட்டுக்கு பண்ணல. ஓகே, நீங்கள் பாட்டுக்கு பாடுங்க. பாருருவாய பிறப்பற வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும், சீருருவாய சிவபெருமானே சிங்கமல மலர்போல், ஆருருவாய என் ஆரமுதேவும் அடியவர் தொகை நடுவே, ஓருருவாயனின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே, என்னையும் உய்ய கொண்டருளே. கிளாஸ் கிளாஸ், சூப்பர் சூப்பர் சத்யபிரகாஷ். உங்கள் எல்லாருக்குமே ரெக்கார்டிங் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்றதுனால நம்ம இப்போதைக்கு டெம்பரரி ஹால்ட் விடுவோம் இந்த எபிசோடுக்கு. மறுபடியும் பார்ட் 2 நம்ம மீட் பண்ணி பேசுவோம். இது வந்து டிவி சீரியல் மாதிரி போயினே இருக்கும். ராஜா பற்றி பேசும்போது மறுபடியும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் லிஸ்னிங்.